இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய காலை தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சோந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனங்களிலே இரண்டு காரியத்தை பாருங்கள் முதல் வசனத்தில் தேவனை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று சொல்கிறார் இரண்டாவது வசனத்தில் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டு காரியத்தை சொல்லும் பொழுது முதல் வசனத்தில் தேவனை பின்பற்றுவல் ஆகுங்கள் என்று சொல்கிற அவர் போல என்றும் சொல்கிறார் அதே போல இரண்டாவது வசனத்தில் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது யாரை போல என்றும் சொல்லுகிறார் அதை இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம் மறுபடியுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் முதல் வசனத்தில் போல தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் பிரியமான பிள்ளைகளை போல என்று சொல்கிறார் இரண்டாவது வசனத்தில் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறார் காரணம் அதற்கு முன்பதாக கிறிஸ்து எப்படி அன்பிலே நடந்து கொண்டார் என்பதை அழகாக குறிப்பிடுகிறார் அப்படியானால் நம்மையும் கிறிஸ்துவைப் போல அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அப்போஸ் நாய பவுல் அங்கே குறிப்பிடுகிறதை நானும் நீங்களும் பார்க்கிறோம் முதல் காரியத்தை முதலாவதாக பார்க்கலாம் தேவனை பின்பற்றுள்ளாகுங்கள் என்று சொல்கிறார் தேவனை பின்பற்றுகிறோம் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவடைய பிள்ளைகளாயிருந்தால் ஒருவேளை நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவோம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அதை குறிப்பிடுவார்கள் நீங்கள் இருந்தால் பிள்ளையாயிருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தால் நீங்களும் நானும் கூட அப்படி தான் சொல்லுவோம் தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி தேவனை பின்பற்றுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் கோயிலுக்கு போவதும் காணிக்கை கொடுப்பதும் கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பதும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதும் தானா என்று சொன்னால் இல்லை தேவனை பின்பற்றுவது என்று சொன்னால் அவரை போல நடந்து கொள்வது ஆங்கிலத்திலே பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் அவரை போலவே நாம் நடப்பது அவர் பேசுவது போல் பேசுவது அவர் சிந்திப்பது போல் சிந்திப்பது அவர் எதை செய்வாரோ அதை செய்வது இதுதான் அவரை பின்பற்றுவதாகும் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவரை போல் நடக்காமல் முற்றிலும் மாறாக அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாம் செய்வோமானால் உண்மையாகவே நாம் அவரை பின்பற்றவில்லை நாம் வேறு வழியிலே நடக்கிறோம் என்றுதான் பொருளாகும் இங்கே சொல்லும் பொழுது அவரை பின்பற்றுவதாக மட்டுமல்ல நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாமாக சம்பாதித்த ஒரு காரியம் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது யோவான் முதல் முதலதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவரே ஆண்டவர் அவர்தான் உலகத்தின் இரட்சகர் என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்னுடைய இருக்கிறார் என்று சொல்லி நான் அவர் மேல் என் விசுவாசத்தை வைக்கும்போது அவர்தாமே நான் அவருடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை எனக்கு கொடுத்து விடுகிறார் என்னை பிள்ளை ஆக்குகிறார் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாவது தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது என்பது நம்முடைய கரத்தில் இல்லை அவர் நமக்கு கொடுத்த ஈவாக பரிசாக இருக்கிறது என்றுதான் வேதாகமம் சொல்கிறது ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் அவரை பின்பற்ற வேண்டும் பிரியமான பிள்ளைகளாவது என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது வீட்டிலே ஒரு ஐந்து பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஐந்து பிள்ளைகளும் அந்த வீட்டிலே பிறந்ததினாலே அந்த வீட்டின் பிள்ளைகளாக இருக்கலாம் ஐந்து பிள்ளைகளும் பெற்றோருடைய பிள்ளைகள்தான் ஆனால் ஐந்து பிள்ளைகளும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்பது ஒரு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நான்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமாய் நடந்து ஒரு பிள்ளை தாறுமாறாய் நடக்குமானால் அந்த பிள்ளையும் அந்த வீட்டின் பிள்ளை தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது பெற்றோருக்கு பிரியமான பிள்ளையா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பன்னிரண்டு சீஷர்கள் இருந்தார்கள் அதிலே ஒரு சீஷன் யோவான் என்பவர் இயேசுவின் இடத்திலே அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் என்பதை நாம் வாசிக்கிறோம் ஆனால் யூதாஸ் காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லத்தக்கதாக ஆண்டுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்னோடு கூட அப்பம் அப்பம்பிட்டவன் தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லி ஆண்டவர் சங்கீதத்திலே அதை முன்னுரைக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாயிருக்கிறோமா அல்லது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா பொஸ்நாகி யோவானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் காரியத்தும் இயேசுவை பின்பற்றினார் ஆண்டவர் தான் அவரை அழைத்தார் ஆனால் ஒருவர் அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தார் மற்றொருவரோ அவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார் வேதாந்தில் அநேக நபர்களை நாம் பார்க்கிறோம் ஆப்ரஹாமை பற்றி வாசிக்கும் பொழுது தேவனுடைய சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார் மோசையை பற்றி வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எண்ணாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் மோசைக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசினபொழுது ஆண்டவர் கோபத்தோடு கூட அங்கே வந்து மோசைக்காக வாதாடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் கோபப்படுகிறவராக இருக்கிறார் என்னாகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையில்லவன் என்று சொல்லி அவனுக்காக வாதாடுகிறதை பார்க்கிறோம் மிரியாமை ஆண்டவர் காரி துப்புகிறதையும் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்த அவரை பின்பற்றினவர்கள் தானியலை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது தானியலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை பற்றி குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை புதிய பாட்டிலே நாம் கவனிப்போமானால் பிதாவானவர் தம்முடைய குமாரனை பற்றி கொடுத்து சாட்சி இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வானத்திலிருந்து திருவிழம் பற்றினார் இதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா பிள்ளைகள் ஆவது நம்முடைய கையில் இல்லை நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நம்மை பிள்ளைகள் ஆக்குகிறார் காரியத்தை தேவன் தெரிந்து கொண்டார் அது யூதாஸ்காரியத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்ட ஒன்றல்ல ஆனால் யூதாஸ்காரியத்தோ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தவரை பின்பற்ற இயலாதவனாய் மாறி போகிறார் அந்த காரியம் யூதாஸ் காரியத்தினுடைய தவறாக மாறுகிறது அதே போல தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் அது அவருடைய கிருபியினாலே நமக்கு கிடைத்த சிலாக்கியம் ஆனால் நம்முடைய முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரியமான பிள்ளையாக இருந்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கலாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அவரை சந்தோஷப்படுத்தி அவரை பின்பற்றவர்களா இருக்கிறோமா இதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அல்லது நம்முடைய வாழ்க்கையை அவரை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறதா ஏன் இந்த பிள்ளையை நான் தெரிந்து கொண்டேன் இவன் என் பிள்ளையாய் இருப்பதற்கு பதிலாக பிள்ளையாய் இல்லாமல் இருந்தால் நலமாயிருக்குமே என்னை அவமானப்படுத்துகிறானே என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற பிள்ளையாயிருக்கிறானே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டு சொல்லுவாரால் அது எத்தனை துக்கமான இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமாய் நடந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது நமக்கு பிரியமில்லாதவைகளை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் பொழுது எத்தனை பெற்றோர் ஏன் இந்த பிள்ளையை நான் பெற்றேன் இந்த பிள்ளையை பெறாமல் இருந்திருந்தால் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம் இல்லையா அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி என்று சொல்லுகிறா நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கலாம் இரண்டாவது காரியத்துக்கு வருவோம் அதே பேசியர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பது உண்மையான ஒரு காரியம் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாக அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார் அநாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்தார் அந்த அன்பு தேவன் நம்மேலே வைத்த அன்பு அவருடைய அன்பிலே எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்றைக்கு நாம் அந்த அன்பிலே நடந்து கொள்கிறோமா அதாவது நாமும் தெய்வனத்திலே அன்பு கூறுகிறோமா முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகொள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் யார் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்க முடியும் என்று சொன்னால் தேவன் விரும்புகிறதை செய்கிற மக்கள் தேவன் எதிர்பார்ப்பதை செய்கிற மக்கள் இங்கே இரண்டாவது வசனத்தில் நமக்கு அழகான ஒரு மாதிரியை அங்கே எப்போ சொன்னா எடுத்து வைக்கிறார் கிறிஸ்துவை போல தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால் நமக்காக அதாவது மனிதல்லாகிய நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பிதாவானவர் தான் மனு நேசித்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அதை அறிந்து கொண்ட குமாரனானவர் தம்மை அதற்காக ஒப்புக்கொடுத்தார் அவரும் மனிதரின் மேலே அன்பு வைத்தார் பிதாவைப் போல அன்பு வைத்து அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக நமக்காக அவர் தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பிதாவானவர் விரும்பினார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் அதற்காக ஒரு பலியை எதிர்பார்த்தார் யார் அதை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்த பொழுது எப்ரேயரில் வாசிக்கிறோம் அதை எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து அதை நாம் வாசிக்கிறோம் ஏழாவது வசனத்தில் வாசிப்போமானால் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் நம்மிலே அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்ததை வெளிப்படுத்தும்படியாக தம்மையே நமக்காக தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இன்றைக்கும் அதே பிதாவானவர் இந்த உலகத்தை நேசிக்கிறார் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிற மனிதர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார் ஒருவனும் நரகத்துக்கு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆண்டவராக இயேசு சொல்கிறார் நான் சிலுவையை சுமந்தது போல நீங்களும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று சொல்கிறார் நானும் நீங்களும் ரட்சிக்கப்படும்படியாக மீட்பை அடையும்படியாக குமாரன் தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தாரே சிலுவியிலே மறிக்க தம்மை ஒப்பு கொடுத்தாரே அதுபோல நாம் உண்மையாகவே அன்பிலே நடந்து கொள்வோமானால் நமக்குள்ளே தெய்வ அன்பு இருக்குமானால் நம்மையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அதுதான் அன்பிலே நடந்து கொள்வதாகும் மற்றபடி நாம் சுயநலமாய் நடந்து கொள்கிற இருப்போம் எனக்காகவே வாழ்ந்து என் குடும்பத்துக்காக வாழ்ந்து நாம் மறிப்பது என்பது சுயநலமான வாழ்க்கையாகும் நமக்காக கிறிஸ்து மறித்தது போல மற்றவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நாமும் நம்மை சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் அன்பிலே நடந்து கொள்வதாகும் அதனால்தான் தரத்தில் சொல்கிறா அன்பிலே நடந்து கொள்கின்ற சொல்லி அவர் வெறுமையாக சொல்லாமல் கிறிஸ்துவை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார் இது மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை அன்பிலே நடந்து கொள்ளுகிற ஒரு இருக்கிறதா நமக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா அந்த ஊற்றப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா அப்போ பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார் ஆனால் தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் சுவிசேஷ பணிக்காக ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லி இரண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்திலே குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம் இரண்டு காரியங்களை இந்த நாளிலே பார்த்து விட்டோம் ஒன்று பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவது காரியம் கிறிஸ்துவைப் போல நாம் அன்பிலே நடந்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்த்து நம்முடைய குறைவுகள் நமக்கு காணப்படுமானால் அதை சரிப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுவலாகும் கிறிஸ்துவைப் போல அன்பிலே நடந்து கொள்ளவர்களாகவும் இருக்க தேவனத்திலே பலன் கேட்டு அப்படி நடப்போமா தெய்வன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது தேவனுடைய வசனத்தில் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டாலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று அல்லது எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்